வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். கருவூலத்தை திறந்துவிட்டு எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பிறகு கை நிறைய பை நிறைய அள்ளி கொண்டு போய் ஓரிடத்தில் அமர்ந்து எண்ணும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு 10 ரூபாய் குறையுமானால் அடடே, இன்னும் ஒரு 10 ரூபாய் இருந்திருந்தால் இது 10 லட்சம் ஆகியிருக்குமே என்று எண்ணி கிடைத்த பணத்தில் மகிழ்வதை விட்டுவிட்டு கிடைக்காத 10 ரூபாய்க்காக இயங்குவது மனத்தின் இயல்பு. எவ்வளவு பெரிய பதவி, செல்வம், செல்வாக்கு எல்லாம் கிடைத்தாலும் எப்போதோ எங்கோ இழந்துவிட்ட காதலை எண்ணி அதற்காக வருத்தப்படுவது மனத்தின் இயல்பு. இவ்வளவு பொருளாதாரம், வசதி எல்லாம் இருந்தும் எத்தனை செல்வம் இருந்தால் என்ன, ஒரு பிள்ளை செல்வம் இல்லையே என்று இயங்குவது ஒரு புறம் என்றால், எந்த வசதியும் இல்லாத இந்த வீட்டில் பிறந்திருக்கிற இந்த குழந்தைகளை எப்படி வளர்ப்பது, எப்படி படிக்க வைப்பது என்கிற கவலை இன்னொரு பக்கமாக இருக்கும். இந்த ஏக்கங்கள் வாழ்வில் மறையவே மறையாதா என்றால், ஏக்கங்கள் மறையாமல் இருக்கிற வரைதான் வாழ்க்கையில் இன்னும் ஏதோ மிச்சம் இருக்கிறது என்கிற எண்ணம் இருக்கும். ஏக்கமும் வாழ்வின் ஒரு பகுதிதான். நன்றி, வணக்கம்.